ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி நம்ம டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு நவீன கருத்தரைப்பு முறைகள். ஸோ அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி மெத்தட்ஸ். நம்ம முன்னாடி எளிய முறைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதாவது ஐயுஐ போன்ற முறைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப எளிய முறை. ஒருவேளை கருத்தரிப்பில் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கிற தம்பதியினர் வந்து முதல்ல செய்து கொள்ள வேண்டியது எளிய முறைகள் தான். ஒருவேளை எளிய முறைகளில் வந்து கருத்தரிப்பு ட்ரை பண்ணியும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில், அவங்க யூஸ்வலாக அடுத்து என்ன நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து யூஸ்வலாக ஒரு மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுவாங்க. ஸோ அப்படி பெறும்பொழுது நம்ம அடுத்து சொல்கிற மெத்தட் வந்து ஐவிஎஃப் அல்லது ஐசிஎஸ்ஐ. ஐவிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முட்டை வந்து ஒரு பெண்ணோட சினைப்பாயிலேருந்து டைரெக்டாக வெளியில் எடுத்து அந்த கருமுட்டையோடு சேர்ந்து விந்துக்களை வந்து நம்ம செலுத்தி அது வந்து ஒரு கருவாக ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள் இன்க்யூபேட்டரில் வச்சு அந்த கருவை வந்து திருப்பி எடுத்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது தான் வந்து ஐவிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே இக்ஸி, இந்த ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதே போன்று ஒரு பெண்ணுடைய சினைப்பாயிலேருந்து கருமுட்டைகளை எடுத்து கருமுட்டைகளோட விந்துக்கள் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஐவிஎஃப் மெத்தடில் வந்து ஒரு முட்டைக்கு ஒரு 10,000 விந்துக்கள் என்ற விகிதம் வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து நம்ம வச்சுருவோம். ஸோ அதே வந்து போய் ஃபர்டிலைஸ் ஆகும், அதுலேருந்து ஒரு விந்து வந்து ஒரு அந்த முட்டைக்குள்ளே ஊடுருவி போய் அது வந்து கருவாக மாறும். ஆனால் நம்ம இக்ஸி அப்படின்ற முறையில் ஒரு முட்டைக்கு வந்து ஒரு விந்து நம்ம டைரெக்டாக வந்து முட்டைக்குள்ளேயே வந்து செலுத்தி அதை வந்து கருத்தரிக்கிற செய்கிறது வந்து நம்ம இக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இக்ஸி முறையிலையும் அடுத்த 3 நாட்கள் அதை இன்க்யூபேட்டரில் வைத்து அந்த கருவை இன்க்யூபேட்டரில் வைத்து அதுக்கப்புறம் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது வந்து ஐசிஎஸ்ஐ அல்லது இக்ஸி அப்படின்ற முறை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இந்த முறைகள் மூலியமாக எந்தெந்த பெண்கள் இல்லை எந்தெந்த தம்பதியினர் வந்து பயனடைவாங்க, யாரெல்லாம் வந்து இந்த முறைகள் வந்து ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கருக்குழாய்களில் ஒரு அடைப்போ இல்லை கருக்குழாய்களில் ஒரு நோய் தொற்றோ இல்லை கருக்குழாய்களில் சில சிதைவோ, அதை வந்து ஸ்காரிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த நவீன முறைகள் மூலியமாக பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு கருக்குழாயில் தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தும் சேர்ந்து ஒரு கருவாக மாறுது. அந்த கரு திருப்பி 48 மணி நேரம் கழித்து நகர்ந்து வந்து தான் ஒரு கர்ப்பப்பையில் ஒட்டி குழந்தையாக உருவாகுது. ஸோ இந்த கருக்குழாய்கள்லேயே ஒரு அடைப்புகள் ஏற்படும் பொழுது இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது, இல்லை கருவாக மாறக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த மாதிரியான தம்பதியினருக்கு வந்து இந்த நவீன முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, இந்த பிரச்சனை இல்லாத வேற எந்த தம்பதியினருக்கு இது வந்து ரொம்ப ஒரு அரிய முறையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்து வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது கருமுட்டைகள் நார்மலாக இருக்குது, மாதவிடாய் சுழற்சி நார்மலாக இருக்குது, ஹார்மோன் சுழற்சி நார்மலாக இருக்குது, பெண்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்குது, அதே மாதிரி ஆண்கள் அந்த தம்பதியினரில் மேல் பார்ட்னருக்கு வந்து விந்துக்கள் நார்மலாக இருக்குது, எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது, நீந்திர தன்மை சரியாக இருக்குது, அதோட உருவமைப்பும் சரியாக இருக்குது, இருந்தாலும் வந்து அவர்களால் வந்து ஒரு கருத்தரிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து யூஸ்வலாக ஐயுஐ போன்ற எளிய முறைகள் முதல்ல ட்ரை பண்ணுவாங்க. எளிய முறைகள்லையும் வந்து அவர்களால் கருத்தரிக்க முடியல, அதுக்கு என்ன காரணம்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தம்பதியினருக்கும் வந்து இந்த ஐவிஎஃப் அல்லது ஐசிஎஸ்ஐ முறைகள் மூலியமாக அவர்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இதை தவிர வந்து வேற எந்த தம்பதியினருக்கு இந்த வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்களுக்கு விந்துக்கள் குறைவாக இருக்குது, அதாவது 5 மில்லியனை விட ரொம்ப கம்மியாக இருக்க ஆண்களுக்கு வந்து விந்துக்கள் கம்மியாக இருக்க ஆண்களுக்கு இந்த முறை வந்து ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு முறையாக அமைது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐசிஎஸ்ஐ முறையில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விந்துக்களை எடுத்து கரெக்டான விந்துக்களை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து முட்டைக்குள்ளே கருமுட்டைக்குள்ளே வந்து செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்து அது கருவாக மாறி அந்த கருவை எடுத்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறதுனால கரு விந்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆண்களுக்கும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக அமையுது. இதை தவிர வந்து ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் தம்பதியினருக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையுது. ஸோ இதை எப்படி பெட்டராக பண்ணுறது, வாட் இஸ் த ஆப்டிமைசேஷன், இந்த ஐவிஎஃப்ஐ வந்து பெட்டராக எப்படி பண்ண முடியும், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் மூலியமாக இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்கிறது லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங். இந்த லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் அப்படின்றது வந்து இந்த கரு
முட்டையோட வெளித்தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஹேட்ச் பண்ணி வெளியில் ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் மூலியமாக அந்த வெளியில் இருக்க தோல் பகுதியை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக ஹேட்ச் ஆகி இது வந்து இந்த கரு வந்து ஒரு பெட்டரான ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் முறை வந்து ஒரு ரொம்ப நவீனமான ஒரு முறை. அது சில இடங்களில் வந்து இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு முறை. இதே தவிர வந்து பிஜிடி பிஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அஸ் வெல் அஸ் பிஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த முறைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில தம்பதியினருக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்தினரில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வழி வழியாக வரக்கூடிய தன்மையுடையது. ஒன்று வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை டுஷின் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து வழி வழியாக வரக்கூடிய தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அறியறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இது அமையுது. ஸோ இது என்ன மாதிரியான டெஸ்டிங் நம்ம பண்ணுறோன்னா, இந்த கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கருவிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த டெஸ்டிங்க்கு அனுப்பும் பொழுது அதில் இருக்கிற மரபணு பரிசோதனை மூலியமாக அந்த மரபணுக்களில் இந்த பிரச்சனைக்குரிய மரபணு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வரதை பொறுத்து ஒருவேளை அந்த மரபணுக்கள் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படி எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கருவை எடுத்து நம்ம செலுத்தும் பொழுது அந்த மாதிரியான வழி வழியாக வர பிரச்சனைகள் இல்லாமல் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மட்டும் அல்லாமல் அடிக்கடி அவர்களுக்கு அபார்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. பல முறை வந்து ஐவிஎஃப் முறையிலுமே வந்து கரு செலுத்தி பல முறை அபார்ஷன் ஆன தம்பதியினருக்கும் வந்து இந்த மாதிரியான மரபணு பரிசோதனை செய்கிறதன் மூலியமாக வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, மரபணுக்களில் வேற எதுவும் பிரச்சனைகள்னால அடிக்கடி அபார்ஷன் ஆகுதா அப்படின்ற தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் பண்ணும் பொழுது, அதாவது இந்த எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல நவீன முறைகள் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், கருத்தரிப்பில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய முறைகள் நிறைய இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனைக்காக நம்ம கரெக்டாக இந்த நவீன முறைகளை சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான மருத்துவர் அணுகி கரெக்டான இண்டிகேஷன், அது இண்டிகேஷன் இருந்தால் தான் இந்த மாதிரியான நவீன முறைகளுக்கு வந்து நம்ம எடுத்த உடனே வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து பெண்கள் வந்து ஒரு 2-3 தடவை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது, இல்லை சில வருட காலமே ட்ரை பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த நவீன முறைகளுக்கு வந்து அதை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காமனாக அமையுது இந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் வெரி அட்வைசபிள். ஏன்னா கரெக்டான இண்டிகேஷனுக்கு நம்ம இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணும் போது தான் அதோட சக்ஸஸ் ரேட் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. தேவைப்பட்டால் இந்த மாதிரியான நவீன முறைகளை கரெக்டாக நம்ம சரி செய்து பார்க்குறதன் மூலியமாக தான் வந்து இதோட சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகுது. மற்றும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.